ஓம்பாலே ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன்னு ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரியும். பட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க்கெலாம் பார்க்கும்போது ஓகே, ஓம்பாலே ஃபிலிம்ஸும் வந்துட்டு இந்த மாதிரி டார்க்கு ரஸ்டிக்காக இல்லாமல் வேறு எதுவும் ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒன்று தெரிய வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பழைய வீடியோ மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். டெக்னிக்கலி கொஞ்சம் தெரிஞ்ச கைங்கெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் பேர்லாம். ஸோ ஓ வேறு மாதிரி போட்டிருக்கு. ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ், வேறு யாரு பேருமே போடலையே காஸ்ட்டில். ஓகே வித்தியாசமாக இருக்குது. ப்ரொடியூஸ் பை யா ஆஃபீஷியலி விஜய் இரங்கண்டூர். ஸோ ரிட்டர்ன் டைரக்டட் பை சுமன் குமார். மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன். ஓகே யா. எடிட்டர் டி எஸ் சுரேஷ். அண்டு டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி யாமினி யக்னமூர்த்தி. ஐ திங்க் ஸோ ஐ நோ ஹர். ஓகே அண்டு இது போதும், ஒரு லைக் ஒன்று போட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துருவோம். ஸோ மோஸ்ட்லி நெஸ்டியா ஓகே. ஒன்று இரண்டு மூன்று. என்ன வேஷம் அது? பொண்ணா அடக்கமா? பொண்ணா அடக்கமாலாம் இருக்க முடியாது. பொண்ணா அடக்கமா? மண்டைய உடைச்சு கல்யாணம் பண்ணிக்க. என்னை விட 7 வயசு அதிகம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? இவரு ஏதோ ஒரு படத்துல பாத்துருக்கேன், தேவதர்சி. உனக்கு ப்ரொமோஷன் தான்டா, அது நீ எனக்கு தானே போறாமே. நீங்க இப்படி எல்லாரையும் சேர்த்து ரவுடித்தனம் பண்றது சரியில்லை. பெரிய தப்ப தடுக்க இன்னொரு சின்ன தப்ப பண்றது தப்பே இல்லை. அந்த ஹிந்தி நோச்சு ஏதாவது இருந்தா கொடுத்துருங்க. ஊர்ல தெரிஞ்சாலே போட சொல்லுங்க. பேச்சும் சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை. பல தடவை நான் கட்டினா கிராஜுவேட் பண்ணதான் கட்டினேன். இந்த 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் எல்லாம் ஏன் என் தலையில கட்டுவாங்க? ஓ ஷான் ரோல்டன். என்ன மகளிர் மட்டும் தகுத்தாட்டா சத்தியமா கை மீதி படிக்கலடா. இந்த படத்துல ஹிந்தி ஒரு சப்ஜெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் அந்த ரகு தாத்தான்னு வரும்போது வேண்டாம் நினைச்சது. அது அந்த ஏ கௌமே ஏ கிசான் ரக தாத்தான்னு சொல்லுவாங்களே, அது ஆக்சுவலி ரக தாத்தான்னு வரும். இங்க ரகு தாத்தான்னு வரும்போதே தெரியுது, அதுதான் டீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹிந்தி ஒரு தீமா வரும்னு நினைக்கிறேன் அந்த படத்துல. ஸோ போலீஸில் ஜாயின் பண்ணுறாங்க, தென் வந்து டீச்சராக இருக்காங்க, தென் இந்த ராட்சசி படத்தில் வர்ற மாதிரி இருக்கிற அந்த கேரக்டர் போல். ஸோ ஃபன்ஃபில்டாக இருக்கும்னு தோணுது. அண்டு ஷான் ரோல்டன் இந்த மாதிரி படங்களுக்கு மியூசிக் போடுறது கொஞ்சம் இப்போ பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு வடக்குப்பட்டி ராமசாமி, இந்த மாதிரி ஒரு காமெடி அண்டு கதைகள் இருக்கிற படத்தில் வந்துட்டு அவரோட மியூசிக் வேறு மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு திங்காக இருக்குது. ஆக்சுவலி இங்கே எனக்கு இந்த ட்ரெய்லர்லேயே பிடிச்சது அந்த மியூசிக் தான், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு விதமான ஒரு விண்டேஜ் டச்சும் வருது, ஒரு ஹெவி மெட்டல் அது அழகாக வந்துட்டு அழகாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது உண்மையிலே. தேவதர்ஷினி மேம் அவங்களுக்கு வந்துட்டு என்ன ரோல் கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும், அது கிரிஞ்சாவே இருக்காது. சமீபத்தில் ராயரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரே சீன் தான் என்ன கத்தி எப்படி நோத்துவாங்க, அது கூட நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எது கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். ஒரு உமனோட கம்மிங் ஆஃப் ஏஜ் ஒரு படமாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு சூழலுக்குள்ளே மாட்டிக்கிற ஒரு உமனோட ஒரு படமாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அண்டு குவைட் இம்ப்ரெசிவ், அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் சொல்ல எனக்கு இம்ப்ரெசிவ் ஏதோ பார்க்கலாம்ப்பா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. இந்த ரேசியோ அவ்வளோ சூப்பராக இருக்குது, யூஸ்வலாக இல்லாமல் இந்த இதில் கூட இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மின்மினி அதோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் இங்கே இருக்குது, அதில் கூட இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்குது. அண்ட் யா மியூசிக் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. அண்டு கூட ஸ்பெஷான் ரோல் சார் லவ்வர் ரிவ்யூ வருது பார்த்துட்டு வந்துடுறாங்க.
ரெண்டியா இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போட்டு கீர்த்தி சுரேஷ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கீழே கமெண்டில் ஒரு ஃபயர் போடுங்க. அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே.